ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருண் ஐஸ்கிரீம் வழங்கும் துள்ளுவதோ இளமை. அண்ட் நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா வார வாரம் பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வர வச்சு நிறைய விஷயங்களை கூட பேசி ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 6 பியூட்டிஃபுல்லான காலேஜ் யங் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ அவங்க யார் யாருன்றதை வாங்க போய் பார்க்கலாம். என்ன படிக்கிறீங்க? கிரிக்கெட் விளையாடுவேன், மூவிஸ் பார்ப்பேன். நீங்க மணிரத்னம் ஃபேனா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. அப்படி அப்படி கட் கட்டா பேசுறீங்களா? சோ அதனால பேசுறீங்களா? நல்லா ஓகே. சோ அடுத்து அடுத்து பார்க்கலாம். சோ பாடுவீங்கன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு காத்து வாக்குல. அது நான் இவரா? சரி ஓகே, அவரை டார்கெட் பண்ணலாம். அவங்க கிட்ட கொடுங்க. ஹலோ, ஹாய். உங்க பேரு? நிவேதா. நிவேதாக்கு வந்து ரொம்ப கியூட்டான ஸ்மைல், அழகா சிரிச்சிட்டே இருக்காங்க. சோ நிவி, நீங்க என்ன பண்றீங்க? நான் பிடெக் 3rd இயர் படிக்கிறேன். பிடெக் 3rd இயர். சோ அவர் சீனியரா உங்களுக்கு? ராகிங்லாம் நடக்குமா இங்க? நடக்கும், வரும், ஆனா வராது. யா உங்களுக்கு அதிகமா யார் ராக் பண்ணிருக்கா? என் 4th இயர் சீனியர்ஸ் தான். ஓ, இமிடியேட் சீனியர்ஸ் தான். சோ நீங்க 1st இயர் வரும்போது வந்து ஏதாவது ராகிங் பண்ணி ஏதாவது அழுதுறீங்களா? ஆக்சுவலா ராகிங் பண்ணனால இன்னைக்கு நான் அப்சென்ட் ஆயிட்டேன். எஸ்கேப். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா சொல்லிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, இப்பலாம் ராகிங் பண்ணுவாங்களா அப்படிங்கறத கேட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. நார்மலாக பண்ணுறது தான், சைக்கிள் பண்ணு, ஒன்றுனிட்டே சைக்கிள் ஓட்டுறது, கீழே ஸ்விம் பண்ணு, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பாடவே தெரியாத பொண்ணுக்கிட்ட போய் பாடு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஓ, இந்த மாதிரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ராகிங்னா கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நிவி. ஸோ இவர்கிட்ட கொடுங்க. சிங்கர்? சிங்கர்ல இல்லை. உங்கள் பேர் சொல்லுங்க. நவீன். நவீன். ஸோ நவீனுக்கு எந்த ஊர்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா? ஓகே. ஸோ சென்னை பிடிச்சிருக்கா? பரவாயில்ல. கோயம்புத்தூர் பசங்களாம் இப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்க சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க பேசிக்கா? எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர். எம்பிஏ. நீங்களும் ஃபர்ஸ்ட் இயர் தான். ஸோ உங்க ஹாபிஸ் என்ன? ஃபுட்பால் விளையாடுறது, டிவி பார்க்கறது. பாடுறது எப்ப சொல்வீங்க? கண்டென்ட் அதுதானே? இல்ல, அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இல்ல, எங்களுக்காக பாடலாம். கோயம்புத்தூர்காரங்களாம் சூப்பரா பாடுவாங்க. பாடுங்க. சும்மா சொல்றேன். ஏய், ஒரு லைன் யா, சின்னதா ஏதாவது லைன். ஆத்தியன நீ பார்த்த உடனே காட்டு வச்ச இறகான காட்டு மரமா வளர்ந்த இவனும் ஏத்தி வச்ச மெழுகான கோரப்புள்ள ஓர் நொடியில் வானவில்ல திருச்சாயே பாறக்கல் மறுநொடியில் ஈரமன்ன கொலச்சாயே ஊரு அழகி உலக அழகி யாரும் இல்ல உன போல வாடி நெருங்கி பாப்பம் பழகியா. பயங்கரமா பாடுறீங்க, பாட தெரியாது போய் சொல்றீங்க. ஓகே. சோ இந்த மாதிரி எல்லாம் பாடி ஏதாவது பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் எது நடக்கல, இப்ப பாத்துட்டு நிறைய பேர் இம்ப்ரெஸ். ஓ, கான்ஃபிடன்ஸ். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஸோ இந்த சைடில் இருக்க எல்லாருக்கிட்டையும் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்கள மாதிரி இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பிளாக் பியூட்டி, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். சௌமியா. சௌமியா. சௌமியா எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? அது எப்படி டபுள் ப்ரொமோஷன் வாங்கி வாங்கி வந்துட்டீங்களா இல்லை எப்படி? இல்லை இல்லை. எல்லா கிளாஸும் படிச்சிங்களா? எல்லா கிளாஸ்லையும் இருந்தீங்களா? ஓகே, இளமையாக இருந்து ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் என்ன படிக்கிறீங்க? எம்பிஏ. எம்பிஏ படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. ஸோ சௌமியோட ஹாபிஸ் என்ன? ஹாபிஸ் வாலிபால். வாலிபால் பிளே பிளே. வாலிபால்னா கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க தானே? இல்லையா? ஹைட் வைக்கல அதான். ஓகே. ஆனால் வந்து வாலிபால் நல்லா விளாடுவீங்க. ஸோ காலேஜ் டீமில் இருக்கீங்களா? இருக்கு. யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி டீம் பெரிய வெயிட் பார்ட்டின்னு நினைக்கிறேன். சரி ஓகே சௌமியா. ஸோ நீங்கள் எந்த ஊர்?
கேரளா. கேரளா பெண் குட்டியா? ஓகே. ஸோ தமிழ்நாட்டில், அதாவது வந்து அதுவும் சென்னையில் கேரளாவிலே தனியாக மரியாதை கொடுப்பாங்களே, அந்த மாதிரிலாம் மரியாதை கிடச்சிருக்கா உங்களுக்கு? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கா உங்களுக்கு? ஏ சோமியா மலையாள சேச்சி வராங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ சொல்லுங்க, கேரளா பிடிச்சிருக்கா, சென்னை பிடிச்சிருக்கா, மாட்டிங்களா சொல்லுங்க? கேரளாதான். கேரளாதான், பரவாயில்ல. நாட்டு பற்றோட இருக்காங்க, ஐ மீன் ஊர் பற்றோட இருக்காங்க. ஸோ இவங்களை விட்டுறலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொல்லுங்க. ஹாய். ஹாய், உங்க பேரு? ஷாஜி. ஷாஜி. ஸோ ஷாஜி எந்த ஊரு? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கீங்க. ஸோ உங்களை விட்டுலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்? அந்த கடல் தவிர பனானா சிப்ஸ் ஃபேமஸ். அப்புறம் ஷாஜி ஃபேமஸ் இல்லையா? நான் எங்க போனாலும் ஃபேமஸ் தான். எங்க போனாலும் ஃபேமஸ் தான். எதனால நீங்க ஃபேமஸ்? சும்மா ஓரா பேசுவேன். ஓ அப்படி, சரி. ஓகே. ஸோ நீங்களும் வந்து MBA ஃபர்ஸ்ட் இயர். MBA ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்னது? பிடிச்ச விஷயம்னா டெக் பார்க் பிடிக்கும். ஸோ அவங்க கிட்ட கொடுங்க. உங்கள் பேர்? நிவேதா. நிவேதா. நீங்கள் நிவேதா? ஏ ரெண்டு நிவேதா இன்னைக்கு. ஓகே. பேர் மறக்கிறது கஷ்டம் நமக்கு இல்லை. ஸோ நிவேதா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஊர்? திருநெல்வேலி. திருநெல்வேலி அல்வா. எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க இதுவரை? யாருக்கும் கொடுத்ததில்ல. உங்களுக்கு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க? யார்கிட்டயும் வாங்கினதும் இல்லை. வாங்கினதில்ல, தெளிவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் MBA ஃபர்ஸ்ட் இயர். ஸோ அங்கெல்லாம் அவ்வளோ காலேஜ் இருக்கும்போது அதெல்லாம் விட்டியா இங்கே வந்தீங்க, என்ன காரணம், என்ன பிடிச்சிருக்கு SRM-ல? அங்கே இங்கே தான் சீட்டு கிடச்சிது அப்படியா? அது கரெக்டா? ஓகே. இல்லை நான் யூஜியோ எங்கள் ஊரில் பண்ணல, கோயம்புத்தூரில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி அங்கே போர் அடிச்சிருச்சு, சரி சென்னை வரலான்னு சென்னை. ஓகே. ஸோ இந்த ஆறு பேர்கிட்டையும் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களுக்காக ஒரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்ருக்கு, அண்ட் அந்த செக்மெண்ட்டோட பேர் மாத்தியோசி. ஸோ வியூவர்ஸ், இந்த மாத்தியோசியில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேட்க போகிறேன். அந்த க்வெஸ்சனுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக ஃபன்னியாக இவங்க ஆன்சர் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யாருக்குன்னா நம்ம ப்ளே பாய் கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சார், க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்னியா படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அவங்க வந்து திடீர்னு கபோர்ட் திறப்பாங்க, உள்ள ஏதோ தேட போவா, அப்படியே போக 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 தனியாக வேற ஒரு வேர்ல்டு திறந்துரும். அதுக்குள்ளே போய் அவங்க தான் அந்த ஊரோட ராணி அப்படின்னு தெரிய வந்துடும். அவங்க வந்து பயங்கரமாக ஆட்சி செய்வாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பொருள் தேடும் போது கபோர்ட் திறக்கிறீங்க, அப்படியே போய் போய் திறந்து திறந்து பார்க்கும்போது போயிட்டே இருக்கு வழி. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா திடீர்னு வந்து ஸ்னோஃபால் வருது, வேறு ஊருக்கு போயிட்டீங்க, அந்த ஊரில் நீங்கள் தான் ராஜான்னு சொல்லி மரியாதை பயங்கரமாக இருக்குது. ஸோ ராஜா ஆனக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ஊரில்? நம்மளை பார்த்துக்கணும், அதனால நிறைய என்ஜாய் பண்ணுவேன். என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படின்னா? நல்ல சாப்பாடு. அது இப்பயும் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? இல்லை இப்போ பெருசாக பண்ணல, வீட்டு சாப்பாடு பொருத்தும். ஸோ நல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் ஹோர்ஸ் ரைடிங் பண்ணணும். ராஜா ஆகிட்டாலே குதிரையில் போகணும். ஓகே. அப்புறம் வார்க் போகணும். அங்கெல்லாம் ரத்த காயம் வருமே. பரவாயில்லையே, வேடிக்கை தானே நம்ம ராஜா வச்சு. ஆ சரி. அப்புறம் அப்போ அவ்வளோ நிறைய நிறைய பண்ணணும். நீங்கள் சொல்லுங்கள் நிவேதா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிடுவீங்களா? நான் ராணியா. ஃபஸ்ட்டு ஷாக்கிங் தான், அதுக்கப்புறம் ராணியோட ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் போட்டு பார்க்கணும். சரி. அப்புறம் நல்ல மரியாதை கிடைக்கும், அதெல்லாம் வீட்டில் மதிக்கிறதுல போல இருக்கேன். இவங்ககிட்ட கொடுங்க. சேச்சி பாருங்கள், பிரம்மாண்டமாக சொல்ல போகிறாங்க. ஸோ சௌமியா சேச்சி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டே ஒரு ராஜாக்கு கிடைக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே என்ஜாய் பண்ணுவாங்க. ராஜா புரியல, பாரு ராஜா கிட்ட இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய கிடைப்பாங்கல்ல, அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு. நீங்க என்ஜாய் பண்ணிப்பீங்க, ராஜா கிடைக்கிற மரியாதை ஈக்குவலா எனக்கு கிடைக்கணும் அப்படினு. ஓகே. புடிச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இன்னும் பஞ்சத்துல இருக்க மாதிரியே பேசுறாங்க பாருங்க. நல்லா சாப்பிடணும், நிறைய ட்ரெஸ் போடணும். நல்லா தானே இருக்கீங்க மூணு பேரும்? சரி ஓகே. ஓகே. ஸோ ஆக மாதிரி இந்த பக்கம் மூணு பேருமே சாப்பிட்ணும், ட்ரெஸ்ஸு போடணும், நம்மளை அழகாக வச்சுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் இருக்க முத்துமணி ரத்தினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு மக்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காங்கன்றது அவங்க பேசும்போது தெரிய போகுது. இவங்களை கேட்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ராணி எங்கேன்னு கேட்பேன். அட பாவி. சரி. அப்புறம் வேறு என்ன பண்ணுவேன்? எந்த ராணின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? என்னோடய ராணி தான் எங்கே? உங்கள் ராணியா? சரி. அப்போ போய் ராணி பார்ப்பேன், நல்லா இருந்தா பாப்பேன், இல்லைனா வேற ராணி கல்யாணம் பண்ணி. கோயம்புத்தூர் தானே சொல்லு. ஓகே. வேற என்ன? அவ்வளவுதான், நானே ராணி. ஆக மொத்தம் மக்களுக்கு நீ எதுவும் பண்ண மாட்டேன். சரி, மக்களுக்கு பண்ணல, ஒரு அந்த பேர் வச்சு கொடுத்துடலாம் மக்களுக்கு. எல்லாம் போயிட்டு வாங்க. ஊர் மக்களை கெடுத்துருவீங்க ஆக மொத்தம். ஜாலியா இருக்கட்டுமே. ஓகே நிவேதா, நீங்களாவது மானத்தை காப்பாத்துங்க. நீங்க என்ன பண்ணீங்க ராணி ஆயிட்டா? நான் படிக்க வேணாம், ஜாலியா இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே.
ஜாலியாக இருக்கலாம். அங்கே யாருமே படிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். படிக்கிறவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் ஏதாச்சும் கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லி. நூதன திருட்டுன்னு வாங்கலே அந்த மாதிரி நூதன வேண்டுகோளாக இருக்குது. ஸோ வந்து ஆனால் ஆக்சுவலி ஐ எம் லைக்கிங் யுவர் கமெண்ட். நம்ம யாருமே படிக்க தேவையில்லை, படித்து படித்து என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிக்கல் லைஃப்க்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை இல்லையா. ஸோ அதனால் நிவேதா பாலிசி நான் லைக் பண்ணுறேன். ஸோ வேறு எதாவது பண்ணுவீங்களா, உங்களுக்கு எதாவது பண்ணிப்பீங்களா? எனக்கு என்ன நல்லா சாப்பிட்டு தூங்கி மாறு வேஷமா ஊர் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உயர்ந்த மனிதன் நல்லா பீப்புளை லீட் பண்ணுவோம். எப்பவுமே நம்ம பொலிட்டிஷியன்ஸை குறை சொல்லிட்டே இருப்போம், சரி நம்ம போனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு காட்டணும். அப்புறம் இங்கே இருக்கிற செல்ஃபோனு டிவியெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டு நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ஃப்ராடு பையா ஸ்டார்டிங் நல்லா தானே போச்சு. ஓகே, ஸோ வந்து இங்கே இருக்க டெக்னாலஜிலாம் அங்கே கொண்டு வந்துடுவீங்க அண்ட் மக்களுக்கும் வந்து நிறைய நல்லது செய்வீங்க. ஸோ உண்மையிலே வந்து இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப வந்து ஹானஸ்ட்டாக சொன்னாங்க, அது வந்து ஃபன்னியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இதுதாங்க தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் இந்த செக்மெண்ட் வந்து நான் மிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அடுத்த ஒரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்ருக்கு. அண்ட் அந்த செக்மெண்ட் பார்க்கணும்னா நீங்கள் வெயிட் பண்ணணும், பிகாஸ் இப்போ ஷோவில் வரப்போகிறது ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. இது அருண் ஐஸ்கிரீம் வழங்கும் துள்ளுவதோ இளமை. நம்ம எஸ்ஆர்எம்ல பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னோட டேலண்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஈவெண்ட் காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர விழாவில் நாங்கள் கலந்து கொண்டதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஆடிட்டோரியத்துக்கும் எனக்குமான எங்களுக்குமான உறவு இரண்டு வகைப்பட்டது. ஒன்று, நாங்கள் எங்களுடைய மகளை இந்த கல்லூரியிலே இந்த பல்கலைக்கழகத்திலே படிக்க வைக்கின்ற ஒரு பெற்றோராக நாங்கள் இருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு ஒரு பெருமை. இந்த ஆடிட்டோரியத்தில் நான் இது கலந்து கொள்வது இரண்டாவது விழா. முதல் விழா என்னுடைய மூத்த மகளை மருத்துவக் கல்லூரியில் இங்கு சேர்த்தும்போது ஒரு பெற்றோராக நாங்கள் வந்து அமர்ந்திருந்தோம். இந்த விழா உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிறைவான விழாவாக நாங்கள் இன்று மேடையில் அமர்ந்திருக்கின்றோம். இப்போ சமீபத்தில் என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். வாட்ஸ்அப் என்கின்ற ஒரு குரூப், ஃபேஸ்புக், இந்த இரண்டும் என்னுடைய நேரத்தை மிகப்பெரிய அளவில் சீர்குலைக்கிறது. நான் ஒரு படிப்பறிவு உள்ளவன், எனக்கு நூல் கல்லூரியில் படித்து படிக்கிற புத்தகங்களை விட நூலகங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் எனக்கு அதிகம். என்னுடைய நூலகத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 20,000 புத்தகங்கள் வைத்திருப்பேன். அனைத்தும் வெவ்வேறு மொழி சார்ந்த, வெவ்வேறு மாநிலங்கள் சார்ந்த, நாடுகள் சார்ந்த அனைத்து புத்தகம், ஆன்மீகம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அந்த படிப்பறிவு உள்ள எனக்கு அதுக்கு அடுத்த நிலையில் நான் என் தொழில் சார்ந்த படங்கள் பார்ப்பதும் அதற்கான என்னை தயார்படுத்திக் கொள்வதற்கும் எனக்கும் நேரம் தேவைப்படுகிறது. மூன்றாவது, அடிப்படையில் நான் ஒரு ஓவியன், எனக்கான ஓவியம் செய்வதற்கும் எனக்கு ஒரு நேரம் தேவைப்படுகிறது. இதுபோல நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதில் எல்லாத்தையுமே முடக்குகிறது அந்த தொழில்நுட்பம். அது ஒரு தகவல் தொடர்பு தான், எப்போதுமே அதை பார்த்து கொண்டு அதையே நோண்டி கொண்டு இருப்பது இருக்கிறது இல்லையா, அது வந்து உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகவே விடாது. தயவு செய்து சொல்கிறேன், நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள், குரூப் வச்சுக்கோங்க, எதை வேணாலும் ஷேர் பண்ணுங்க, ஆனால் அதுக்கு நேரம் ஒதுக்கொள்ளுங்கள். படிக்கிற நேரம், சாப்பாடுற நேரம், பாத்ரூம்ல இருக்கிற நேரம், கார்ல போற நேரம், எல்லாத்தையும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். கார்ல போகும்போது சமூகத்தை பாருங்கள், சாப்பிடும்போது சாப்பாட்டில் இருக்கிற தட்டை பாருங்க, தட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரிசியும் யாரோ ஒரு மனிதன் எங்கேயோ விளைவிச்சு எவ்வளவோ உழைச்சாது எவ்வளவோ பயணம் செய்து உங்க தட்டில் வந்து இருக்கு, அது நீங்க மதிக்கணும். அந்த சாப்பாட்டில் இருக்கிற தட்டில் இருக்கிற உணவை நீங்கள் மதிக்கணும், அப்போ அதை பயன்படுத்தாதீங்க. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அந்தந்த நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், மீதி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தயவு செய்து இந்த உலகத்தோடு இயற்கையோடு ஒட்டி வாழுகின்ற அந்த மிட் பாயிண்டை கற்றுக்கொண்டு நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நான் வந்து அவங்க எல்லாரும் பேசுனதை விட ஆப்போசிட்டாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இதுதான் ஜாலியான டைம், செம்மையாக என்ஜாய் பண்ணணும். அது ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, அஃப்கோர்ஸ் நைஸ் லைஃப் தான், ஆனாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நிறைய வரப்போகிற லைஃப் இன்னியுமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதை பற்றி இப்போ யோசிக்கக்கூடாது, இப்போத்த என்ன வாழ்கிறீங்களோ இதுதான் வாழ்க்கை. ஸோ
இந்த லைஃப் வந்து இப்போ நான் யோசித்து பார்த்தா நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கணுமோ அப்படிலாம் தோணுது. ஸோ அதனால் என்ன சாப்பிட்றீங்க, என்ன செய்கிறீங்க, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதெல்லாம் பண்ணலாம், ஆனால் அது இந்த ஊசி குத்துற அளவுக்கு உடம்பு வீணாயிடாமல் பண்ணணும். ஃபுல் டைம் அதுவே பண்ணி நல்ல ஒரு 35 வயசில் சுத்த தார் மாறாக போய் அப்போ குடும்பத்தில் இருக்கவங்கள ஐயோ இவங்களை யார் பார்த்துக்குவான்ற நிலைமைக்கு நீங்கள் கவலைப்படாமல் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் இந்த காலேஜ் லைஃப்ங்கிறது ஸ்டேஜில் தான் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். உங்கள் ஹெல்த்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரும் ரொம்ப டஃப் லைஃபு, காலையில் எழுந்திரிக்கணும், ரொம்ப தூரம் காலேஜுக்கு ட்ராவல் பண்ணி வரணும், வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் அந்த ஹெல்த்தை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தட் இஸ் மை ஃபஸ்ட் திங் ஐ ஷுட் டெல். செகண்ட் திங் என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற லாட் ஆஃப் நிறைய கெட்ட கெட்ட விஷயங்கள் நடக்குது. அதுக்கு பொண்ணு மேலே தப்பு சொல்கிறாங்க, பையன் மேலே தப்பு சொல்கிறாங்க, கடைசியில் யார் தப்புன்னே புரிய மாட்டேங்குது. ஆனால் நான் வந்து பையன்தான் தப்பு அப்படின்னும் சொல்ல மாட்டேன், பொண்ணு தான் தப்புன்னும் சொல்ல மாட்டேன். பட் எல்லாருக்கும் ஈக்குவல் பங்கு இருக்குது. ஸோ அந்த தப்புகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் எனி மோர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் திஸ். உங்களுக்கு எதானும் என்கிட்ட பேசணுமா, சொல்லணுமா? டயலாகா? எந்த டயலாக்? அது வந்து உங்களுக்காக நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய ஃபியூச்சருக்காக, சரியா? அவங்க என்ன செய்வாங்க, அவங்க கிறகு அப்படி இருக்கு, ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவான்னு பட்டிக்காட்டு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நீங்க வேணா பாருங்க, இவங்க எல்லாம் டாப்பா வருவாங்க. ஓகேயா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். And I really wish all of you a great life ahead. Life jinga lala. Enjoy. Enjoy life. All the best. All the best. இன்னும் எக்கச்சக்கமான ஈவெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ ஷோல வர போறது ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது அருண் ஐஸ்கிரீம் வழங்கும் துள்ளதோ இளமை. நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜில் தாங்க இருக்கோம். இங்கே நட்சத்திரான்ற ஒரு சூப்பரான ஈவெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட கண்டினியூஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு, வாங்க பார்க்கலாம். ஒரு போர்க்களம் வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா. அடக்கதலை முடக்கதலை வேலருப்போம், குருதி வளையில் போரிப்போம், பட்டா கத்தல் வாய்ந்ததுகள் நோடிகள். எதிலுமே தோல்வி கூடாதடா, எமனையும் வெற்றி நீ கொள்ளடா. சாதனையிலே வேதனைகள் முடியும், வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும். மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர். ஹர ஹர மகாதேவ கீ. சாமியே சைக்கிள்ல போவதா?
பூசாரிக்கு புல்லட் கேக்கு தான். அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும். பட்டுக்கோட்டை கண்ணால சிரிச்சா, கண்ணால அணைச்சா, பின்னால கால வாரிட்டா. பட்டுக்கோட்டை அம்மாடு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென், பை பை ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ் வித் தி என்டையர் டீம் ஆஃப் துல்வதோ இளமை. பை பை.